அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே வந்து நம்மளுடைய ஒரு அறிவியல் ஆசிரியர் வெல்குமார் அவர்கள் வந்து இந்த காந்தப்புலத்தை பற்றியும் மேக்னெட்டிக் பவரை பற்றியும் நடத்த இருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருப்பார், மிக சிறந்த ஆசிரியர் இருப்பார், மிக மிக சிறந்த ஆசிரியர் வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு செய்முறை விளக்கத்தோடு சொல்லி கொடுத்தாரா, அது உங்கள் மனதில் ஏறும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. எனக்கு இது நாள் வரைக்கும் பாடத்தில் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடத்திருக்காங்க. இதை வந்து அதை விளக்கமாக சொல்லி காமிச்சதில்ல. அப்போ வந்து இந்த காந்தப்புலம் வந்து ஒரு வடக்கு தெற்காக அமைஞ்சிருக்கு. அதனாலதான் ஒரு சட்ட காந்தத்தை கட்டி தொங்க விட்டோம்னா அந்த காந்தம் என்னது வடக்கு தெற்க நிற்கும். இதை வச்சுதான் என்ன செய்யறாங்க, கப்பல் எல்லாம் என்ன செய்யறாங்க, திசைகாட்டும் கருவிகள் இப்படிதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக திசைகாட்டும் கருவியில அந்த முள் என்ன செய்யணும்னாக்கா வடக்கு திசையை நோக்கி தான் காமிக்கும். அப்ப ஏன் சார் வடக்கு கிழக்கு மேற்கா நிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இயற்கையிலே பூமியில என்ன செய்ய காந்தப்புலம் வடக்கு தெற்கா அமைஞ்சிருக்கு. இயற்கையிலே வடக்கு தெற்கா அமைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த காந்தத்தை என்ன செய்யறா, ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியது, எதிரெதிர் திசைகள் இருக்கும், ஒரே திசை என்ன செய்யும், ஒன்றை ஒன்று விளக்கும் அல்லது எதிர்க்கும். இப்ப அதை சார் நமக்கு செஞ்சு காட்ட போறாங்க பாருங்க. இப்ப உண்மையிலே வந்து இது வந்து ரெண்டுமே ஒரே ஒரு திசையில இருக்கிறதால பாருங்க டக்குன்னு ஒட்டிக்குது. இதே வந்து எதிரெதிர் திசைன்னா நல்லா எதிர்த்து பாருங்க, நல்லா பாரு உள்ள விடமாட்டேங்குது. அப்ப இதுதான் இந்த காந்தப்புலம் அப்படிங்கிறது. இதை வச்சுதான் கப்பல் மற்றபடி திசைகாட்டு கருவியெல்லாம் தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் வந்து இதை உங்கள் கையால் நீங்கள் வந்து பண்ணி பார்த்தாதான் உங்களை உணர முடியும். நான் எல்லாம் காந்தத்தை ஒட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து எதிர்க்கும் அப்புறம் இணைந்து கவரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கிறோம். அவருக்கு வந்து ஒரு நல்ல கைத்தட்டு